வணக்கம். ஜெயாடிவி நேயர்களுக்கு கழியூர் நானுடைய இனிய காலை வணக்கங்கள். மொஹர்ரம்னு சொல்கிறோம், இது இஸ்லாமியர்களுடைய ஒரு புனிதமான நன்னாள். நம்ம சித்திரை மாதம் வருஷப்பிறப்புன்றோம் இல்லையா, அதுதாங்க இஸ்லாமியர்களுக்கு மொஹர்ரம். அது வந்து ஹிஜிரி ஆண்டுன்னு பேருது. இந்த ஹிஜிரி ஆண்டுன்னு சொன்னால் மெக்காலேருந்து மதீனாவுக்கு அந்த ஓடின நாளை வந்து அவங்க அடிப்படையாக வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 354 நாள் கணக்கு போடுறாங்க. 354 முக்கால் நாள்னு கணக்கு போடுறாங்க. நம்ம வந்து 365 கால் நாள்னு கணக்கு போடுறோம். இப்படி வேறு வேறு நம்பரில் வந்து கணக்கு போட்டால் கூட சேருமிடம் ஒன்றா இருக்குது. அதனுடைய காமன் கான்செப்ட் ஒன்றா இருக்குது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் என்னென்னா, இந்த மொஹர்ரம்னு சொல்லக்கூடியது எப்படி நம்ம வந்து இந்த அட்சய திருதியை வந்து சித்திரை மாதத்தில் சுக்லபட்சத்தில் மூன்றாம் திதியில் கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த மொஹர்ரம்னு சொல்லக்கூடிய இந்த ஹிஜ்ரி ஆண்டில் முதல் மாதமான அது மேஷ மாதம்னு நமக்கு ஈக்குவலாக சொல்லிக்கலாம் புரிகிறதுக்காக. அந்த மொஹர்ரம்ன்ற மாதம் வந்து அன்றைக்கி துவங்கும்போது இந்த அமாவாசைக்கு மூன்றாவது நாள் திருத்தியில் வந்து ஆரம்பிக்கிறது, சுக்லபட்ச திருத்தியில். இது வந்து எது எப்படி இருந்தாலும் இதில் என்ன நம்ம இன்றைக்கி செய்தியை தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த கால்குலேஷன் மெத்தட்னு பேர், இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆஃப் கேலண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அஸ்ட்ரானமின்னு சொல்கிறது வந்து, அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறது வந்து, இது ரெண்டும் ஒரு முக்கியமான வேதபூர்வமான சாஸ்திரங்கள். இந்த அஸ்ட்ரானமியில் வந்து பெரிய ஸ்டால்வர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, பெரிய ஸ்காலர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, பெரிய யோகிகள் மகான்கள்லாம் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய எவிடன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கால்குலேஷன்ஸில் இந்தியன்ஸ் தான் முதலியே ஃபோர் ரன்னர்ஸ், உலகத்திலே முதன்மையானவர்கள், மிகச்சிறந்தவர்கள். ஆரியபட்டா பக்கத்தெல்லாம் ரொம்ப பெரிய ஞானிகள். அவர்கள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதத்தை வச்சுட்டு தான் இங்கே ஜோதிட சாஸ்திரமே வளர்ந்துட்டுருக்கு. அதனால் வராகமிஹிரா, ஆரியபட்டா இவர்களுடைய கணித தன்மையை வந்து அளவிடவே முடியாது. எந்த விதமான ஆப்ரேட்டர்ஸும் இல்லாமல் வெறும் அந்த மைண்டுடைய பவரை வச்சுட்டு, அந்த சிந்தனா சக்தியை வச்சுட்டு, கூர்மையான அறிவுத்திறனால் பலவிதமான செய்திகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் வந்து இந்த வேர்ல்டு சிஸ்டம் ஆஃப் கேலண்டர்ஸ்னு பேர், அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறது இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமின்னு சொல்லுவோம். அதாவது கணக்கு மற்றும் வானிலை சாஸ்திரத்தினுடைய கூட்டுத்தொகை தான் ஜோதிடம்னு பேர். அதுக்கு முக்கியமான பங்கு வைக்கிறது அது ரா மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய அடிப்படை பேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய அஸ்திவாரம்னு சொல்லக்கூடியது தான் இந்த அஸ்ட்ரானமின்னு சொல்லக்கூடிய வானிலை சாஸ்திரமாக இருக்குது. இந்த வானிலை சாஸ்திரத்தில் வந்து நமக்கு வந்து இந்த ஆண்டுகளை எப்படி கணக்கிடுறதுன்ற முறையை நம்ம கணக்கிட்டு வச்சுருக்கோம். இந்த 354 முக்கால் நாள்னு ஹிஜ்ரி ஆண்டில் அவங்க வச்சுருந்தாலும் அதுவும் இந்த 365 கால் நாளுக்கும் டேலி ஆகிடுறது. ஏன் டேலி ஆகுதுன்னா, அவங்க வச்சுட்டுருக்கிற அந்த காமன் ஃபேக்டர்ன்ற சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் அடிப்படையிலான அமாவாசையினுடைய திதியை கொண்டு அடிப்படையில் வச்சுருக்காங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் இது. அதே மாதிரி ஸ்பானிஷ்னு சொல்லிட்டு ஸ்பெயின் தேசத்தில் ஸ்பானிஷ் அர்மாட்டிக்கான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்பானிஷ் பஞ்சாங்கம் அது. இப்போ அந்த கிரீன்விச் மீன் டைமை வச்சுட்டு தான் நம்ம எல்லா பஞ்சாங்கத்தையும், எல்லா கால்குலேஷனையும், ராஷ்ட்ரிய பஞ்சாங்கத்தையும் எல்லாமே நம்ம துல்லியமாக போட்டு அது மூலமாக ஜாதகத்தை கணித்து அது மூலமாக ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சொல்கிறோன்ற நம்ம வழக்கத்தை வச்சுட்டுருக்கோம். அந்த ரீதியில் இந்த ஸ்பெயின்னு சொல்லக்கூடியவர்கள், ஸ்பானியார்ட்ஸ்னு சொல்லக்கூடியவர்கள், ஸ்பானிஷ் பீப்புள், அவங்க வந்து இந்த கஞ்சாங்கத்தை ரொம்ப குறிப்பாக துல்லியமாக கணிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க த ரெயின் இன் ஸ்பெயின் ஸ்டேஸ் மெயின்லி இந்த பிளெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மழைன்றது வந்து இந்த ஸ்பெயினுடைய பிளெயின்ஸில் தான் அதிகமாக தங்குறதுன்னு ஒரு வாக்கியம் த டங் ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க. அது மூலமாக அவங்க விளக்கிறது உண்டு. அப்போ இந்த பஞ்சாங்க கணனம்னு சொல்லக்கூடியது, பஞ்சாங்க கணிப்புன்னு சொல்லக்கூடியது, பஞ்சாங்கம் எழுதுகிற முறைன்னு சொல்கிறது, ஆல்மனக் சிஸ்டம்னு சொல்கிறது, உலகத்தில் ஆதி நாள் முதல் கொண்டு சிவிலைசேஷன் எப்போ வளர்ந்ததோ அன்னிலேருந்து இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். இன்றைக்கி ஏதோ அரைகுறை ஞானத்தோடு சில நாஸ்திகவாதிகள் இதை பஞ்சாங்கம் அப்படின்னு ஒரு கிண்டலாகவும் கேலியாகவும் பேசினாலும் அதனுடைய வேலிடிட்டி புரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்க தலையை குனிஞ்சிட்டு வைக்கப்பட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சாஸ்திரம் தான் இந்த பஞ்சாங்க கணனம்ன்றது. அந்த பஞ்சாங்கத்தில் நம்ம ஊரில் வந்து கும்பகோணம் பஞ்சாங்கம், திருச்சி ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கடை பஞ்சாங்கம்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பானியார்ட்ஸ்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க விதமான ஒரு பஞ்சாங்கத்தை போட்டிருக்காங்க. அதுவும் பியூட்டிஃபுல் சிஸ்டம் அது. அதில் இந்த துல்லியமாக கணக்கு போடுறதுக்கு ஸ்டெல்லார் சிஸ்டத்தில், அதாவது சோலார் சிஸ்டத்தில், சூரியனுடைய அடிப்படையில், சௌரமானம்ன்ற அடிப்படையில் அற்புதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சித்தாந்தம் அது.
ஆகவே இந்த பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடியதை வச்சுட்டு தான் வருஷ கணக்கெல்லாம் போடுறாங்க. அதில் ஏற்பட்டது தான் இந்த மொஹரம்ன்ற ஒரு சித்தாந்தம். ஆகவே இஸ்லாமியர்களுக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.